ஹரே கிருஷ்ணா. இன்றைய பகவத்கீதை ஸ்லோகம் நேற்று 38 வரைக்கும் பார்த்தோம். அதாவது இன்ப துன்பம், லாப நஷ்டம், வெற்றி தோல்வி, இது எல்லாத்தையும் கருத்தில் வச்சுக்காம நீ போர் புரியணும், போருக்காக போர் செய்யணும். இந்த மாதிரி செஞ்சனா தீய விளைவுகள்லேருந்து தீய விளைவுகள் நீ அடையவே மாட்டாய் அப்படின்னு சொல்லியிருந்தார் பகவான். இப்போது அடுத்து 33 என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஏஷா தே அபிஹிதா சாங்கே புத்திர்யோகே த்வமாம் ஸ்ருணு புத்தியா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரஹாஸ்யசி. ஏஷா தே பிஹிதா சாங்கே புத்திர்யோகே த்வமாம் ஸ்ருணு புத்தியா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரஹாஸ்யசி. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கும் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு பார்க்கலாம். சாங்கிய தத்துவத்தின் ஆய்வறிவை உனக்கு இதுகாரம் விளக்கினேன். பலன் விளைவுகளுக்காயன்றி ஒருவன் செயல்படும் யோகத்தை பற்றிய அறிவை இப்பொழுது கேள். பிதாவின் மகனே, இவ்வாறான அறிவோடு செயல்பட்டால் செயல்களின் விளைவனும் விளங்கி நின்றும் நீ விடுதலை பெறுவாய். அதாவது இங்கே சாங்கிய தத்துவத்துடைய ஆய்வறை உனக்கு சொன்ன அப்படின்னா, இவர் வந்து பகவான் வந்து மூன்று விதமான யோகம் இருக்கு. அதாவது ஞான யோகம், சாங்கிய யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம். நான்கு விதமான யோகங்கள் இருக்கு. அந்த சாங்கிய யோகத்தை பற்றி இங்கே சொல்லலை. இங்கே என்ன சாங்கியம்னா இங்கே பகவான் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, பிரபுபாதர் நல்ல விளக்கம் கொடுக்குறாரு பொருளுரையில். சாங்கியம் அப்படின்னா உடல் ஆத்மா, அது நமக்கே தெரியும். சாங்கியம் தத்துவம்னு ஒன்றும் இதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் தனி தத்துவத்தை கேட்கல. பகவான் என்ன சொல்லிட்டு வர்றார், இவ்வளோ நாளாக ஆத்மானா என்ன, இந்த உடல்னா என்ன. உடல் அழிக்கப்படுவது, அழிவற்றது, மாற்றத்துக்கு உட்பட்டது, பிறந்து இறப்பது, முதுமை, வியாதி, இது போன்ற மாற்றங்களுக்கு உட்படுத்தப்படுவது. ஆனால் ஆத்மா என்றும் நிரந்தரமானது, நித்தியமானது, அழிவற்றது. எரிக்கவோ நனைக்கவோ உலர்த்தவோ இந்த மாதிரி எந்த விதமான பௌதிகத்தன்மையும் இல்லாதது ஆத்மா அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கே பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே நான் வந்து சாங்கிய தத்துவத்துடைய ஆய்வறிவை சொன்னா உடலுக்கும் உடலையும் ஆத்மாவையும் பற்றிய ஆய்வறிவை பகவான் கொடுத்தாரு, நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான், இதுக்கு தான் ஒரு ஆச்சாரியன் தேவை. பொதுவாக சாங்கிய தத்துவம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினச்சிருவோம், உடனே என்னமோ அது ஏதோ ஒரு சாங்கிய தத்துவம் போல இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிருவோம். ஆனால் இங்கே பிரபுபாதர் ஒரு ஆச்சாரியர் அவ்வளோ அழகாக கரெக்டாக கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு, ரெண்டு விஷயம் சொல்கிறார். ஒன்று சாங்கிய புத்திர் யோகே, புத்தி யோகம். புத்தி யோகம்னா என்ன, ஞான ஆன்மீக அறிவு கொண்டு ஆத்மானா என்ன, உடல் என்ன என்ன அப்படின்றது வித்தியாசத்தை உனக்கு சொன்னேன். இது வரைக்கும் நான் சொன்னேன், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல். இப்போ போன ஸ்லோகத்தில் பார்த்துருந்தீங்கன்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போர் செய், இன்ப துன்பம், லாப நஷ்டம், வெற்றி தோல்வி, இப்போ எதையும் எதிர்பார்க்காம நீ ஒரு காரியத்தை செய்யுன்னு சொன்னார். இப்போ இங்கே என்ன திருப்பி சொல்ல வர்றாரு, பலன் விளைவுக்கு இல்லாமல் ஒருவன் செயல்படும் யோகத்தை பற்றிய அறிவை இப்பொழுது கேள். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வது எப்படி என்பதை அந்த யோகத்தை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். பகவான் சொல்கின்ற ஒவ்வொன்றும் யோகம், அது ஒரு சாதாரண விஷயமா இருந்தாலும் அது ஒரு யோகம், ஒரு தத்துவம். ஸோ இப்போ நான் உனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல், பலன் விளைவுகளுக்கு மட்டும் இல்லாமல் ஒருவன் யோகத்தை எப்படி செய்கிறதுன்ற அந்த அறிவை நான் உனக்கு சொல்கிறேன் கேளு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, பிதாவின் மகனே, பிதாவுடைய மகனே அப்படின்னா குந்தியோட மகனேன்னு அர்த்தம். பிதாவின் மகனே, இந்த மாதிரி அறிவோடு செயல்பட்டால், அதாவது நான் இனி சொல்லக்கூடிய ஒரு அந்த 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 அறிவோடு செயல்பட்டால் ஒரு காரியத்தை செய்யறதுக்கான விளைவு அப்படின்றாரு. அதாவது நான் ஒரு காரியத்தை செய்யறதுனால நமக்கு ஒரு விளைவுகள் வரும், ஒரு காஸ் வரும், அந்த காஸ்னால ஒரு பாண்டேஜ் வரும். அதுதான் இங்க சொல்றாரு. அதாவது நம்ம ஒரு காரியம் செய்யறதுனால ஒரு விளைவு வரும், அந்த விளைவுனால நமக்கு ஒரு விலங்கு வரும். விலங்குனா என்னன்னா அது அதில் மாட்டிப்போம் நம்ம. ஒரு பலன், ஒரு காரியத்தை செய்கிறோம், அது பாவமோ புண்ணியமோ, ஒரு காரியத்தை செய்கிறனால அந்த காரியத்திலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் இருக்குல்ல, அந்த பலன் மூலமாக நமக்கு ஒரு பாண்டேஜ் வரும். பாண்டேஜ்னா ஒரு சிக்கல் வரும், அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும். ஸோ என்ன சொல்கிறாரு, பலனும் இல்லாமல், அந்த பலன்லேருந்து வரக்கூடிய விளைவும் விலங்கும் இல்லாமல் நீ விடுதலை பெறுவாயின்றாரு. ஒரு காரியத்தை செய்கிறனால பொதுவாக நம்ம செய்யக்கூடிய எல்லா எந்த காரியம் செஞ்சாலும் அதுக்கு ஒரு There is an action, there is a reaction. ஒரு காரியம் செஞ்சால் அதுக்கு ஒரு பலன் உண்டு. ஆனால் பகவான் இங்கே என்ன சொல்கிறார், இனி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பிரகாரம் நீ காரியத்தை செஞ்சனா உனக்கு ஒரு காரியத்தை செய்வதால் வரக்கூடிய பலனும் இருக்காது, அந்த பலனால் நீ மாட்டிக்க போகிற அந்த விலங்கு இருக்கு பாரு, அந்த பாண்டேஜ் அதுவும் இருக்காது, இது ரெண்டுத்துலேருந்து நீ விடுதலை பெறுவாய் அப்படின்னு பகவான் சொல்கிறார்.
ஸோ இது என்னன்னா, கிட்டத்தட்ட பகவான் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்க்கையை நடத்துறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் இனி வரக்கூடிய ஸ்லோகங்களில் பகவான் புட்டு புட்டு வைப்பார், எப்படி வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு மனிதன் கடமையாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், கடமையாக செய்வது. நமக்கே பொதுவாக நம்மளுடைய துறையிலையோ இல்லை நம்ம வேலை செய்கிற வேலையிலையோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டோம்னா உடனே நாலு பேர் பாராட்டுவாங்க, எக்ஸ்ட்ராஆர்டினரியாக பண்ணப்பா, ரொம்ப அற்புதமாக பண்ண, ரொம்ப கமிட்டடாக பண்ணேன். ஆனால் உண்மையை சொல்லி பார்த்தா நம்ம நம்ம கடமையை தான் செஞ்சுருக்கோம். நம்ம ஒன்றும் தனியாக வந்து என்ன சொல்கிறது, இப்போ நம்ம ஒரு 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 துறையில் வேலை செய்கிறோம், ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு டிவிஷனில் வேலை செய்கிறோன்னா இன்னொருத்தர் வேலை செய்கிற அந்த அந்த டிவிஷனில் வேலை நம்ம செய்ய போகிறது இல்லை, நமக்கு கொடுத்த அந்த பணியை தான் நம்ம செய்ய போகிறோம், அதை சிறப்பாக செய்ய போகிறோம். ஆனால் சிறப்பாக செய்ய போகிறது சிறப்புன்ற ஒரு வார்த்தையே தப்பு, ஏன்னா அந்த பணியை சிறப்பாக தான் செஞ்சாகணும், அதுதான் நம்ம கடமை. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பணியை நம்மளுடைய 100% எஃபோர்ட் போட்டு எந்த அளவுக்கு அதை வந்து முழுமையாக செய்ய முடியுமோ அதை செய்யணும், அது நம்முடைய கடமை, அது நமக்கு சிறப்பு அல்ல. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பொதுவாக ஒரு ஒரு வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம்னா, சிறப்பாக செஞ்சிட்டோம்னா நாலு பேர் சொன்னால் நம்ம சந்தோஷப்படுறோம். ஸோ அப்படி சந்தோஷம் அந்த மாதிரி இல்லாமல் நீ செய்யக்கூடிய காரியத்தை, நீ தான தர்மமாக இருக்கட்டும், இல்லை நீ வந்து உதவியாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு யாகங்களாக இருக்கட்டும், இல்லை எந்த விதமான காரியங்கள், அது ஆன்மீக காரியங்களாக இருந்தாலும் பௌதிக காரியங்களாக இருந்தாலும் எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் அதை கடமையாக நீ செய்வாயாக, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செஞ்சினா உனக்கு அதனால் வரக்கூடிய ரிசல்ட் உன்னை சேராது. அது தப்பாக இருந்தாலும் சரி, ரைட்டாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு வேலை செய்கிறோம், நம்ம பாட்டு நம்ம கடமையாக அந்த வேலையை எவ்வளோ சின்சியராக செய்யணும் செஞ்சோம்னா அது ஒரு வேளை தப்பாக போச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் நாம் அல்ல, நாம் முழுக்க முழுக்க நம்மளுடைய எஃபர்ட் அதில் போட்டோம், அதோடைய ரிசல்ட் தப்பாக வந்தால் நமக்கு காரணம் இல்லை. அதே மாதிரி ஒரு விஷயத்த ஸ்ரத்தையாக நம்ம பண்ணி அதனால் ஒரு நல்ல ரிசல்ட் வந்தால் அதோடைய காரணத்தையும் நாம் எடுத்துக்கூடாது, அது பகவானுடைய கிருபை. பகவான் அறிவாக இருந்து எனக்கு ஒரு காரியத்தை செய்ய வச்சுருக்காரு, நான் அந்த காரியத்தை செஞ்சுருக்கேன், அதுக்கு பூர்ணமான பலன் கிடச்சிருக்கு அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தான் வரணும். அந்த மாதிரியான ஒரு அறிவை தான் இப்போ பகவான் இனி வரக்கூடிய ஸ்லோகங்களில், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ ஒரு காரியத்தை செஞ்சனா அந்த காரியத்திலேருந்து வரக்கூடிய பலன், அந்த பலன்லேருந்து வரக்கூடிய விலங்கு, அது ரெண்டுத்துலேயும் நீ உன்னை பாதிக்காது, நீ வந்து விடுதலை அடைந்து விடுவாய் அப்படின்னு ஒரு அற்புதமான விஷயத்த சொல்ல போகிறார். இதெல்லாம் எப்படின்னு சொன்னால் இது ஒரு 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 உன்னதமான அறிவு. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு காரியத்தை செய்கிறனால வரக்கூடிய விஷயம். இப்போது ஒரு ஒரு 1000 ரூபா பணம் தெருவில் கிடக்குது, நாம் அதை ஒருத்தன் பார்க்குறான், அவன் என்ன பண்ணுறான், இந்த பணம் எனக்கு கிடைச்சா நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கலாம் அனுபவிக்கலாம்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்துக்கிறான், இவன் திருடன். அடுத்து அதே மாதிரி இன்னொருத்தன் பார்க்குறான், பார்த்துட்டு இது யாருது என்னன்னு தெரியலப்பா, இன்னொருத்தருடையதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது, எனக்கு எதுக்கு ஐயா, இது என்னுடையதல்ல, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுறான். அவன் பேராசையற்றவன், இன்னொருத்தருடைய பொருளை அனுபவிக்கணும்னு நினைக்காதவன், அதை விட்டுட்டு போயிடுறான். மூணாவது ஒருத்தர் இருக்கான், அவன் என்ன பண்ணுறான், இங்கே 1000 ரூபா கிடக்குது, இது யாருதுன்னு தெரியலையே, பாவம், அது வந்து இது யாருக்கு சொந்தமானதோ, சொந்தமானதை யாருக்கு எது சொந்தமோ அது சொந்தமானவங்ககிட்ட சேர்க்கறதானே முறைன்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்து அவன் யார் அதை மிஸ் பண்ணாங்கன்றதுக்கான ஒரு 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 காரியத்தை செஞ்சு ஒரு எஃபோர்ட் போட்டு அவங்கள கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட ஒரு போய் பணத்தை சேர்க்குறான். இவன் வந்து எப்படின்னா, இவன்கிட்ட ஒரு ஞானமும் இருக்குது, அந்த இன்னொருத்தர் பொருளை அனுபவிக்கக்கூடாத ஞானமும் இருக்குது, இன்னொன்று என்ன இருக்குன்னா யாருடைய பொருளை யார்கிட்ட கரெக்டாக அவனை போய் சேர்க்கணும்னு இருக்குது. ஸோ இங்கே திருடன் இருக்கான், ஞானம் உள்ளவன் இருக்கான், ஒரு விஷயத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறவன் இருக்கான். இந்த மாதிரி மூணு ஆன்மீகவாதிகள் இருக்காங்க. நான் பௌதிகவாதிக்கே சொல்ல ஆன்மீகவாதி. ஒரு ஆன்மீகவாதி முதலில் இருக்கக்கூடியவன், அவன் என்ன செய்கிறான், இறைவனுடைய இந்த இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே இறைவனுக்கு சொந்தமானது, சரியா? இந்த இறைவனுக்கு சொந்தமான ஒரு விஷயத்தை யாகம் மூலியமா இல்லை பலவிதமான கர்ம காண்டம்னு ஒன்று விதிக்கப்பட்டிருக்கு, கர்ம காண்டம் செயல்கள், இந்தந்த காரியத்தை செஞ்சால் உங்களுக்கு இந்தந்த பலன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு அவன் அதோடைய பலனை எடுத்துக்கிறான், அதாவது அந்த பணத்தை வந்து தன்னுடைய தேவைக்கு எடுத்துக்கிறது. ரெண்டாவது இருக்கக்கூடியவன் ஞானி. ஃபஸ்ட்டு இருக்கிறது கர்மயோகம், ரெண்டாவது இருக்கிறது ஞான யோகம். ஞானி என்ன பண்ணுறான், இதெல்லாம் நிரந்தரம் இல்லாதது, இது எனக்கு சம்மந்தமே இல்லாதது, இது எனக்கு வேணவே வேணான்னு ஒதுக்குறான். அவன் ஞான யோகம், இது யாருதோ, இது எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தையே நான் வந்து ரிஜெக்ட் பண்ணுறேன், இது எதுவுமே எனக்கு சொந்தமானது கிடையாது, ரிஜெக்ட் பண்ணுறான். மூணாவதாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான், அவன் பக்தி பக்தன், பக்தி யோகத்தை பயன்படுத்துகிறான். என்ன பண்ணுறான்,
இது இறைவனுக்கு சொந்தமானது, இது என்னுடையது அல்ல, இறைவனுக்கு சொந்தமானது, இதை எப்படியாவது இறைவனுடைய தொண்டில் நான் ஈடுபடுத்துறேன், இந்த பணத்தை இறைவனுடைய இறைவன்கிட்டேருந்து வந்த இந்த பௌதிக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை இறைவனுக்கே அர்ப்பணமாக நான் செய்கிறேன்னு சொல்லி இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறான். இவன் பக்தன், கர்மன் அதை கர்மி, ஞானி பக்தன், இந்த மூணு பேர். ஸோ இதை இந்த மாதிரி கர்மி, ஞான், கர்மயோகம், ஞானயோகம், பக்தியோகம்லாம் பகவான் வர்ணிக்க போகிறார். அதுக்கு ஒரு சின்ன ஒரு கர்மயோகத்தில் இருக்கக்கூடிய ஆரம்பத்தை தான் இங்கே சொல்கிறார். நீ ஒரு காரியத்தை செய்ய அதை பலன் எதிர்பார்க்காம இருக்குன்னு சொல்கிற காரியத்தை தான் பகவான் இனி சொல்ல போகிறார். இனி இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் ஞானத்தை பகவான் கொடுக்க போகிறார். பகவானுடைய ஆசீர்வாதத்தால், சில பிரபுபாதருடைய ஆசீர்வாதத்தால் நாம் அந்த ஞானத்தை நாமளும் பெறலாம். இன்றைய நாள் நல்ல நாள் அமையன்னு பகவானை பிரார்த்தனை பண்ணி ஹரிநாமத்தை சொல்லி இன்றைய நாளாக துவங்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்புறம் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இன்னைக்கு ஏகாதசி, இன்றைய நாள் பகவானுக்கு மிகவும் உகந்த நாள். ஸோ இன்றைய நாளில் உபவாசம் இருக்கணும், பட் உபவாசம் எல்லாராலையும் இருக்க முடியாது. குறைஞ்சபட்சம் இந்த ஏகாதசி தினத்தை, அன்றைக்கி பகவானுக்கு ரொம்ப விசேஷமான தினமான இன்றைய நாள், குறைந்தபட்சம் மாமிசமும் மதுவும் அருந்தாமல் இருந்தாலே நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவம், அதையாவது செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். 24 மணி நேரம் தான், நாளைக்கு துவாதசி. துவாதசியில் மாமிசம் சாப்பிடணுன்றது இல்லை, துவாதசியில் இன்றைக்கி சாப்பிடாதவங்க நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த தானியத்தை சாப்பிட்டு ஃபாஸ்டிங்கை முடிக்கணும். எனிவே இன்றைய நாளாவது அந்த ஒரு தவறான காரியத்தை செய்யாமல் இருந்தால் அது ரொம்ப விசேஷமான நாள். கிரந்தராஷிமத் பகவத்கீதா கீ ஜெகத்குரு ஷீல பிரபுபாத் கீ ஜெகுருதேவ் கீ ஜெய்.